Good morning to all. Now we discuss about Java Hello World program. So first of all, Hello World program first நீ என்ன பண்ணனும்னா நான் நோட்பேட்ல பார்த்தா ஆர் எல்ஸ் நிறைய ஐடி இருக்கு. எக்லிப்ஸ் னு ஒரு ஐடி இருக்கு. அதே மாதிரி என்ன இருக்குனா நெட்பீன்ஸ் னு ஒரு ஐடி இருக்கு. சோ அதுவும் யூஸ் பண்ணலாம். வாட் எவர் ஆன்லைன்ல கூட நிறைய டூல்ஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஆன்லைன் கம்பைலர்னு அடிச்சிங்க ஆன்லைன்லேயே கூட நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ் வச்சும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து வெறும் நோட் பேட்ல பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இந்த ஜேடிகே 1.8 இருக்கு. நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கு ஜேடிகேல. ஸோ இப்போ லேட்டஸ்டாக ஜேடிகே 13 யூஸ் பண்ணுறாங்க. நான் எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜேடிகே இப்போ 8 வேணும்னா நான் 8 டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்டால் பண்ண ஃபைல் வந்து எங்கே உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்கும். சி கோலனில் இருக்கிற ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள நம்ம ஜாவா வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எடுத்து பாருங்க ஜாவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஜாவாக்குள்ள ஜேடிகேன்னு இருக்கும், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பின்னு இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் தான் நம்மளோட பாத் லொக்கேஷன். அதாவது நம்ம ஜாவாவை ரன் பண்ணணும்னா வி கிரியேட் சம் ஜாவா பாத் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் எழுதிடுவோம், அப்புறம் ரன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இப்போ சீலெல்லாம் நான் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் போடுறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஹெட்டர் ஃபைல் போடுவேன். ஆஸ் இன் க்ளோர் scdio.h அப்படின்னு கொடுப்பேன். அப்புறம் என்ன கொடுப்பேன்னா வாய்ட் மெயின்னு கொடுப்பேன். ஸோ வாய்ட் மெயின் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பிரிண்ட் அப்ல நான் என்ன வேணுமோ அதை வந்து நான் கொடுத்துருவேன் ரைட்டுங்களா. ஸோ ஹாய்னு வேணும்னா ஹாய்னு நான் பிரிண்ட் பண்ணேன். சிம்லர் லைக் தட் இதே வந்து நான் C++ல போடுறேன் அப்படின்னா அதே மாதிரி தான் ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருவேன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுப்பீங்க ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் அப்படின்னு கொடுப்பீங்களா, ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச்னு கொடுப்பீங்க. வாய்ட் மெயின் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பிரிண்ட் அவுக்கு பதிலாக என்ன கொடுப்பேன்னா சி அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ டபுள் கோட்ஸில் நான் என்ன வேணுமோ அதை கொடுத்துருவேன் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சியில் செஞ்சுருப்போம், செகண்ட் ஒன் வந்து C++ல செஞ்சுருப்போம். ஸோ C++ல இன்னொன்று இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா. ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைல் கொடுத்துருவீங்க ரைட்டுங்களா. ஆஸ் இன்க்ளூட் ஐஓஸ் ஸ்ட்ரீம் டாட் டச்னு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க. கிளாஸ்க்கு ஏதாவது நேம் கொடுத்துருவீங்க. வாட் எவர் கிளாஸ்க்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு பப்ளிக்னு மென்ஷன் பண்ணிட்டு ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருவீங்க. ஃபங்க்ஷன் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்குள்ளே வந்து சி அவுட்டை வந்து கொடுத்துருவீங்க ஓகேங்களா. சி அவுட் கொடுத்துருவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிங் கோலன் வைப்பீங்க. வாய்ட் மெயின் கொடுத்துட்டு நம்ம அந்த கிளாஸுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இது நார்மலாக நம்ம C++ல பண்ணுறது ரைட்டுங்களா. ஸோ இதே ப்ரோக்ராமில் நம்ம வந்து சப்போஸ் நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமில் ஜாவாவில் போகணும்னா ஃபர்ஸ்ட் திங் வி டிக்ளேர் அ கிளாஸ் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு கிளாஸ்க்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். வாட் எவர் நேம் ஏபிசின்னு கொடுத்துக்கலாம், வாட் எவர் என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கிளாஸில் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. பட் ஜாவா செய்கிறப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கிளாஸ்க்கு கேப்ஸில் நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்குங்கிறது ஜாவாவில் ஒரு கிளாஸ், அது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் கொடுத்தா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏபிசி அப்படின்னு கொடுத்தேன். நம்ம நார்மலாக வாய்ட் மெயின்னு கொடுப்போம் இல்லையா. ஸோ இங்கே வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு ஸ்டாட்டிக்கு வாய்டு மெயின்னு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ பப்ளிக்னு ஏன் கொடுக்குறாங்க யூனோ ஆல் ஆஃப் தம் நோ C++ படிச்ச எல்லாருக்குமே தெரியும். யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் பப்ளிக்ங்கிறது, எனி ஒன் கேன் அக்சஸ். அதுக்காக தான் பப்ளிக்னு கொடுக்குறாங்க. ஸ்டாட்டிக்னு ஏன் கொடுக்குறாங்க, வி கெனாட் பி கிரியேட் அ ஆப்ஜெக்ட் ஃபார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எந்த ஒரு இதையுமே வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே ஜாவாவில் இருக்கிற கிளாஸில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் அக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மட்டும்தான் என்னால் கால் பண்ண முடியும். அது ஜாவாவில் ஒரு ரூல். பட் நான் ஸ்டாட்டிக்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா வி கெனாட் கிரியேட் அ ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் இந்த மென்ஷன்டாக ஸ்டாட்டிக்னு கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் வாய் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் லைன் இது வந்து இதுதான். ப்ரோக்ராம் மேலே செஞ்சாலும் கீழே செஞ்சாலும் ப்ரோக்ராம் வில் ஸ்டார்ட் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். உள்ள என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரிங்குக்கு எஸ் வந்து கேப்ஸில் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா
தேவையில்ல கிளாஸ் ஃபைல் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து ஸ்ட்ரிங்குக்கு எஸ் வந்து கேப்டலில் கொடுத்தாங்க. இந்த ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறது வேரியபிள் தான், வெதர் நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அரே சைஸ் கொடுக்கணும், அந்த அரே சைஸ் எம்டியாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் இங்கே ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறாங்கன்னா ஜாவாவில் எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஃபைல்ஸுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். வேணும்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிஜர் வேரியபிள் வேணா நான் இண்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ட்ரிங் வேரியபிள் இண்டிஜராக நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் இதே மென்ஷன்டாஸ் இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ உள்ளே வந்து நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சியிலலாம் பிரிண்ட் அப்னு கொடுப்போமா, C++ல சி அவுட்னு கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லன் அப்படின்னு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாங்க, என்ன பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுத்துருவாங்க. இப்போ நான் கிளாஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்கு ஓப்பன் பண்ண பிரேஸை க்ளோஸ் பண்ணுறேன். சிம்லர் லைக் தட் கிளாஸ்க்கு ஓப்பன் பண்ண பிரேஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டமுக்கு எஸ் வந்து கேபிட்டலில் கொடுக்கணும். நான் முன்னாடியே சொன்னாலே ஜாவாவில் கிளாஸஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும். ஸோ சிஸ்டமுக்கு எஸ் வந்து கேபிட்டலில் இருக்கும். அவுட்டுங்கிறது வந்து என்னென்னா நம்மளோட ஆப்ஜெக்ட்டு. பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளோட மெத்தடு. எல்என் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம C++ல ஸ்லாஷ் என் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் கீழே கீழே வர்றது. ஸோ அதை வந்து இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எல்என் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே ஜாவாவை பொறுத்தவரையும் வாய்ட் மெயினுக்கு என்ன கிளாஸ் நேம் இருக்கோ அந்த கிளாஸ் நேமில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வாய்ட் மெயினுக்கு நான் என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன்னா ஏபிசின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கோலனில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் வந்து இதை வந்து நான் வந்து ஒரு டி கோலனில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஜாவா டியூடி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் சேவ் பண்ணேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்மெண்ட்க்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம்லலாம் சேவ் பண்ணுறேன். ஸோ அப்போ ஏபிசி டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துருங்க. கீழே வந்து ஆல் ஃபைல்ஸாக மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாவா ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கோலனில் வச்சுருக்கணும் அந்த கோலனுக்கு போய்க்கணும். நான் டி கோலனில் என்ன ஃபோல்டர் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு தெரியும், ஜாவா டியூடி அப்படிங்கிற ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் போயாச்சு. ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாத் செட்டப் பண்ண போகிறேன். கூட நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஜாவா இன்ஸ்டால் பண்ண ஃபோல்டருக்குள்ளே ஜேடிகேன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த லொக்கேஷனை ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்து செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணால் செட்டு ஸ்பேஸு பார்த்து ஈக்குவல் டு என்ன பார்த்தோ அந்த பார்த்தை பேஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ டபுள் கோர்ஸில் அந்த பார்த்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த் செட் ஆகிருக்கான்னு எனக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டவுட்டு போகிறதுக்காக ஜாவா சி அப்படின்னு ஆச்சு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜாவாவில் பாத் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எப்படி ரன் பண்ணுறேன்னா ஜாவா சி ப்ரோக்ராம் நேம் டாட் ஜாவா கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும். சப்போஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்கே காட்டும், சாரி இது வந்து கம்பேர் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். ஸோ எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா ஜாவா சி ப்ரோக்ராம் நேம் டாட் ஜாவான்னு கம்பேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டரில் ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாவா டுட்டுன்னு வச்சுருக்கோம் ரைட்டுங்களா? அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரன் பண்ணுறோன்னா ஜாவா ப்ரோக்ராம் நேம் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுறேன். அப்படி நான் ரன் பண்ணனா இந்த சிஸ்டம் டாட் அவுட் அப்படின்றதுல நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். This conference will now be recorded. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து எப்படி போடுறது ஜாவால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் எப்படி வந்து நம்ம ஜாவால போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டேட்டா டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நம்ம சீல ஒரு அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ என்னென்ன ஃபைல்ஸ் வேணும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் வேணும். அதாவது என்னென்னா இன்டிஜராக இருக்கலாம். இன்டிஜர்னா உங்களுக்கு தெரியும் இன்ட்டுனா
நம்ம ஹோல் நம்பர்ஸ் தான் வந்து இன்டென்ஸ் சொல்லுவோம் ரைட். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நம்பர்ஸுமே வந்து என்னன்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டிஜர் இன்ட்னு சொல்லுவாங்க ரைட். ஸோ இதே வந்து நம்ம டபுள், டபுள்னா என்னன்னா பாயிண்ட் நம்பர்ஸ் நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம். சீட ஃப்ளோட்டும் இருக்கும், ஃப்ளோட் வந்து இருக்குது அப்படின்னா பாயிண்ட்ல வர்றதுக்கு பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. சீல நமக்கு தெரியும் 23.5, 4.3, 12. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்குங்கிறதுக்கு தான் வந்து சீல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேர்னு சொல்லுவாங்க. கேர்னா சிங்கிள் எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும் ரைட். ஸோ அதை கேர்னு சொல்லுவாங்க. இதே வந்து டபுள் கோட்ஸில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா வி நீட் ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று வச்சுருப்போம். ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங், அதாவது கேரக்டர் சிஏ பொறுத்தவரைக்கும் கேரக்டர் அரேன்னு சொல்லுவாங்க, இது கேரக்டர் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள் கோட்ஸில் என்ன வேணுமோ நம்ம செஞ்சுக்குவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம சியில் யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப். ஸோ அதே மாதிரி தான் ஜாவாவில். ஸோ இன்டிஜரு ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம், மரல்ஸ் டபுள்னு ஒன்று டபுள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேரக்டர் அரேக்கு பல வி கேன் யூஸ் ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணுவாங்க ஜாவாவில். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டூ நம்பர்ஸை நான் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள், இன்டிஜர் ஏ காமா பி காமா சி ஓகேவா. ஸோ இன்டிஜர் நமக்கு தெரியும், இன்டிஜர்னாலே என்ன பண்ணணும்னா ஹோல் நம்பர்ஸ் தான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ நான் மூணு வேரியபிள் வச்சுக்கிறேன், ஏ பி சின்னு சொல்லிட்டு மூணு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ நார்மலாக ஆல்ரெடி நம்ம போட்டோம் இல்லையா அதே ப்ரோக்ராம் எடுத்துக்கும். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்டிஜர் ஏ காமா பி காமா சி கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன், சிம்லர் லைக் தட் பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ ஆட் பண்ணுறேன் சிசி கோல்டு ஏ பிளஸ் பி. ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும் ரைட்டா. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அவுட் புட் பிரிண்ட் ஆகணும்னா நம்ம சியில் என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் அஃப்னு கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா, பிரிண்ட் அஃப் பர்சன்டேஜ் டி காமா சி இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஜாவாவில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ சியில் அவுட்புட் வரணும்னா சிஇஸ், இது வந்து நம்ம நம்ம பிரிண்ட் ஆகிறதுக்காக சும்மா கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு சி பிரிண்ட் ஆகிறதுக்கு ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு கன்கார்டினேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கையும் நம்ம டெக்ஸ்டையும் கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிட்டு சிம்லர் லைக் தட் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு கம்பைல், கம்பைல் பண்ணுங்க. எப்படி கம்பைல் பண்ணுவீங்க, ஜாவா சி ப்ரோக்ராம் நேம் டாட் ஜாவா. ஸோ எரர் எதுவும் இல்லை, ஜாவா ப்ரோக்ராம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட் புட் வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டிஜர் வேரியபிள்ஸை ஆட் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து எனக்கு பாயிண்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கன் யூஸ் டபுள், டபுள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட் நம்பர்ஸை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா பாயிண்டில் வந்து வரும், பிகாஸ் 3, 10.3, 20.2, ஸோ 30.5 வந்து வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணுறாங்க. அடிஷன் ப்ரோக்ராமு, சப்ராக்ஷனும், மல்டிபிளிகேஷன், டிவிஷனும், வாட் எவர் திங். ஸோ வேரியபிள்ஸை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா சிம்லர் லைக் தட் நம்ம சியில் டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக வெறும் இது மட்டும் கொடுத்தோன்னா ஜஸ்ட் ப்ளஸ் எல்லாம் கொடுத்தோம்னா டைரெக்டாக கொடுத்துடலாம். இதே வந்து அந்த ஸ்ட்ரிங்கோடு சேர்த்து வரணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட் புட் வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதே நான் வெறும் சி மட்டும் கொடுத்தேன்னா என்ன ஆகுது பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் எந்த ப்ரோக்ராம் ஜாவா நீங்கள் பண்ணீங்கனாலும் கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ஸோ இப்போ வெறும் அவுட் புட் மட்டும் வரும். ஸோ எனக்கு சிஇஸ்ன்னு வந்து பிரிண்ட் ஆகும்னா நான் டபுள் கோட்ஸில் சிஇஸ்ன்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பண்ணுவேன். ஸோ கம்பைல் பண்ணுறேன் தென் ரன் பண்ணுறேன் ஓகே. ஸோ இப்போ இதே ப்ரோக்ராம நான் ரன் டைம்ல எப்படி யூசர்ட இன்புட் வாங்கி நான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ யூசர்ட இன்புட் வாங்கணும் அப்படின்னா இந்த ஜாவாவை பொறுத்தவரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சியில வந்து ஸ்கேன் அஃப்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் ரைட்டுங்களா. ஸோ யூசர்ட இன்புட் வாங்கிறதுக்கு ஸ்கேன் அஃப்னு ஒன்று சியில வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் சி வி கேன் யூஸ் ஸ்கேன் அஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா சி இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்கு ரைட்டுங்களா. ஸோ அதே மாதிரி ஜாவாவில்
யூசர்ட இன்புட் வாங்குறதுக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பஃபர் ரீடர் அப்படின்னு ஒன்று இருக்கு, பஃபர் ரீடர்னு இருக்கு, இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இது ரெண்டு எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா This conference will now be recorded. நம்ம ரன் டைம்ல எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ரன் டைம்ல வாங்குறதுக்கு ஜாவால நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சி சி பிளஸ் பிளஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்அப் சி இன்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஜாவால ரன் டைம்ல வாங்குறதுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரன் டைம்ல வாங்கணும்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா ரெண்டு இது இருக்கு. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, இன்னொரு வந்து ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி எப்படி ரன் டைம்ல இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், ஸோ இதுக்கு ரூல்ஸ் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டெப் ஒன் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சீல எல்லாம் எட்டர் ஃபைல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இங்க வந்து பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும், இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார். ஸோ இந்த பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது ஸ்டெப் டூ வந்து ஓகேங்களா, ஸ்கேனர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸ்கேனருங்கிறது ஒரு கிளாஸு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் வந்து கேப்ஸில் இருக்கும். ஸ்கேனர் ஸ்கேனருக்கு ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள சிஸ்டம் டாட், நம்ம எப்போ அவுட் பண்ணிக்கிட்டு இருப்போம், இப்போ நம்ம இன்புட் பண்ணுறதுனால சிஸ்டம் டாட் இன்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ஸ்டெப் டூ. ஸோ ஸ்டெப் த்ரீ வந்து சப்போஸ் நீங்க இன்டிஜர் வேரியபிளை ரன் டைம்ல வாங்குறீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏன்னு இருக்கு, இன்ட் ஏவை நீங்க ரன் டைம்ல வாங்குறீங்கன்னா ஏ சிக்கோல்டு அந்த ஸ்கேனர் வேரியபிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கேனர் வேரியபிள் டாட் நெக்ஸ்ட் இன்ட்னு கொடுக்கும். ஸோ ஏ சிக்கோல்டு ஸ்கேனர் வேரியபிள் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஸோ சப்போஸ் நீங்க டபுள் வேரியபிளை வாங்குறீங்க, டபுள் ஏன்னு இருக்கு, அப்போ எப்படி வாங்குறீங்கன்னா ஏ சிக்கோல்டு ஸ்கேனர் வேரியபிள் டாட் நெக்ஸ்ட் டபுள்னு கொடுப்போம். சப்போஸ் நீங்க வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள வாங்குறீங்க, ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு தெரியல நேம் வாங்குறீங்க அப்படின்னா ஏ சிக்கோல் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லயன்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் ரன் டைம்ல பண்ண. ஸோ இந்த பேக்கேஜ் சொன்னோம் இல்லையா, அந்த நம்ம மேலே கொடுக்குறோம் இல்லையா அந்த பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ் எப்பவுமே கிளாஸுக்கு மேலே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த கிளாஸ் இருக்குன்னா கிளாஸுக்கு மேலே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் என்னோட பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் என்ன, இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து கொடுத்துட்டேன். அடுத்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வயர்மெண்ட்க்கு கீழே ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து நம்ம ஸ்கேனர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும் ரைட்டுங்களா, ஸ்கேனர் ஸ்கேனர் வேரியபிள் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் இண்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இண்டிஜர் ஏ கமா பி கமா சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏவை வாங்கணும், ஏ சிக்குவல் டு ஸ்கேனர் வேரியபிள் டாட் நெக்ஸ்ட் என்ன கொடுப்பீங்க இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. சிமிலர் லைக் டெட் பி சிக்குவல் டு ஸ்கேனர் வேரியபிள் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் தான் பண்ணுறேன் சியில். ஸோ சி சிக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சியை வந்து நம்ம பிரிண்ட். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பைல் பண்ணிக்கிறேன், எதா இருந்தாலுமே கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணிட்டு இண்டிஜர் வேரியபிள்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அவுட் புட் வந்து எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எப்போது போல சிஇஸ்னு வரணும்னா சிஇஸ்ன்னு கொடுத்துட்டு, ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் கொடுக்குறேன் எனக்கு அவுட்புட் வந்து. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இண்டிஜருக்கு பண்ணிட்டேன். ஸோ இதே வந்து டபுளுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஸோ டபுள்னா பாயிண்ட் நம்பர்ஸ். ஸோ டபுள்னு கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் டபுள்னு கொடுக்கணும், இந்த டி வந்து கேப்ஸில் கொடுக்கணும். ஸோ டபுளுங்கிறது பாயிண்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் ஜாவா சி ப்ரோக்ராம் நேம் டா ஜாவா ஜாவா ப்ரோக்ராம் நேம். இப்போ நான் வந்து பாயிண்ட் நம்பர்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட் வந்து வந்து. ஸோ அவ்வளோதான்.
இதே வந்து நான் நேம் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஸ்ட்ரிங் யூ ஹேவ் டு மென்ஷன் ஹியர் அஸ் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஸ்ட்ரிங் ஏன்னு வச்சுக்கிறேன் சும்மா நேமுங்கனால ஆட் எல்லாம் நான் பண்ணல சும்மா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன்னு கொடுக்கணும் நெக்ஸ்ட் லைன்னு கொடுத்துட்டு சும்மா நேம் இஸ்ன்னு கொடுத்துட்டு நான் நேமை வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ நான் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணனா இப்போ நேம் கொடுக்குறேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் என் நேம் கொடுக்குறேன் இப்போ நேம் இஸ் ரவரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இண்டிஜர்ல எப்படி பண்ணுறாங்க டபுள் எப்படி பண்ணுறாங்க ஸ்ட்ரிங் வேரியபிள் எப்படி கெட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா கிடைச்சு ரைட் ஸோ இது நம்ம ஸ்கேனர் வச்சு நம்ம பண்ணணும் ஸோ இன்னொன்று இருக்கு ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ சப்போஸ் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வச்சு போடணும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் ஒன்று வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கணும் ஸோ என்ன பேக்கேஜ் அப்படின்னா இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார் அப்படிங்கிற பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல யூட்டிலுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஐஓ டாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் திங் ஸ்டெப் டூ வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேனர் கொடுக்குறோம் அதே மாதிரி டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேப்ஸில் இருக்கும் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் எல்லாம் ஓகேங்களா ஸோ இப்போ சிஸ்டம் டாட் இன்னு கொடுத்துறேன் ஓகேவா இப்போ ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணுறது பாருங்க ஸ்டெப் த்ரீ சப்போஸ் இன்டீஜர் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இண்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ணேன்னா ஏஸ் ஈக்குவல் டு இண்டிஜர் டாட் பாஸ் இன்ட் ஆஃப் டிஎஸ் டாட் ரீட் லைன் ஸோ லைன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி ஸ்கேனரில் பார்த்தோம் லைன்னாலே ஸ்ட்ரிங்கு தான் ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு தான் வருது அந்த ஸ்ட்ரிங்கை இண்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நான் ஏ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணேன் ஸோ அதுதான் இண்டிஜர் டாட் பாஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கேப்ஸில் இருக்கும் இந்த இடத்துல ஐ கேப்ஸில் இருக்கும் லைனுக்கு எல் வந்து கேப்ஸ் ஓகேங்களா ஸோ சப்போஸ் வந்து நான் டபுள் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஏஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் பாஸ் இன்ட் ஆஃப் டிஎஸ் டாட் சாரி இன்டீஜர் இல்லை நம்ம டபுள் யூஸ் பண்ணுறோம் ரைட்டா ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா டபுள் டாட் பாஸ் டபுள் ஆஃப் டிஎஸ் டாட் இது இல்லை அவ்வளோதான் முந்து போச்சு ஸோ இண்டிஜர் டபுள் பண்ணிட்டோம் சிம்லர் லைக் ஸ்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு ஏன்னு கொடுத்துறேன் ஏசி கோல்ட்டு ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரையும் பிகாஸ் ரீ லைன் தான் ஸோ ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ டைரக்டாக டிஎஸ் தான் ரீ லைன்னு கொடுத்தேன் அப்படி கொடுத்துட்டா எனக்கு அவுட்புட் வந்து இன்னொரு முக்கியமான ஸ்டெப்பு நம்ம யூஸ் பண்ணுற பப்ளிக் ஸ்டாட்டிக் வாயிட்மெயின் இருக்கு இல்லையா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாயிட்மெயின் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு கொடுப்போம் இல்லையா ஸோ அது பக்கத்தில் நீங்கள் எக்ஸப்ஷனை த்ரோஸ் பண்ணணும் ஓகேங்களா த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் ஸோ என்ன ஐஓ எக்ஸப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இன்புட் அவுட்புட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்கான இப்போ ரன் டைமில் இன்புட் கொடுக்குறப்ப நான் ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நான் என்ன சாரி இண்டிஜுவலுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரிங்கு கூட கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு எக்ஸப்ஷனாக நான் த்ரோ பண்ணுவேன் ஸோ அதுக்கு தான் த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் போடப்போகிறேன் நான் சொல்ல மாதிரி தான் யூட்டிலுக்கு பல ஐஓ டாட் ஸ்டார்னு கொடுத்துட்டேன் ஸோ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணேன்னா டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் ரைட்டிங்களா டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் உள்ளே வந்து என்ன கொடுப்பேன் சிஸ்டம் டாட் இன்னு கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று வச்சுக்கிறேன் ஸ்ட்ரிங்கே போடுறோம் ஸோ எப்படி போடுறோம் அப்படின்னா டிஎஸ் டாட் என்ன கொடுப்பேன் ரீடு லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சப்போஸ் நான் வந்து அந்த த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் நான் கொடுக்குறேன் ஸோ நான் கம்பைல் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஐஓ எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணலை ஸோ அதனால நீங்கள் ரீட் லைன்ங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் அடிக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாயிட்மெயின் இருக்கிற இடத்துல த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க ஸோ சாரி செமிகோன்
ஓகேங்களா. ஸோ கம்பைல் பண்ணீங்கன்னா இது எரர் கிடையாது, ரெண்டு நோட் ஃபைல் மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போறீங்க. ரன் பண்ணிட்டு நேம் ஏதாவது மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஸோ ஸ்கேனருக்கும் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஸ்கேனருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா என்ன பண்ணோம்னா நமக்கு எதையும் கன்வெர்ட் பண்ண மாட்டோம், டெஸ்ட் நெக்ஸ்ட் இன்ட்டு அந்த மாதிரி கொடுப்போம். பட் இங்கே டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்ல நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். சப்போஸ் நான் இன்டீஜர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் வேரியபிள், ஸோ ஐ வாஸ் கன்வெர்டட் அஸ் அ இன்டீஜர். இன்டீஜராக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பர் வந்து சரி, நீங்க இப்போ ஒரு டவுட் கேட்கலாம். சார் நான் வந்து இன்டீஜர் வாங்கியிருக்கேன், ஸோ நான் ரன் பண்றப்ப இன்புட் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸப்ஷன் ஒன்று த்ரோ ஆகும், எரர் வரும். பிகாஸ் நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. நான் ஸ்ட்ரிங் கொடுக்கணும், ஸ்ட்ரிங் படையில நான் என்ன சாரி இன்டீஜர் கொடுக்கணும், நான் இன்புட் என்னவா கொடுக்குறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். ஸோ நம்பருக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கறனால இந்த எக்ஸப்ஷன் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜாவால ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்பையும் எரர் வரும், ரன் பண்ணுறப்பையும் சம் அது எரர்ஸ். ஸோ அதெல்லாமே லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம ரன் டைமில் இன்புட்ஸ் வந்து வாங்குவோம்.